السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome back to my channel, My Journey of Islam. إن شاء الله இந்த வீடியோல நம்ம இத்தா என்றால் என்ன, பெண்கள் எதற்காக எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும், இந்த விஷயங்களுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். சோ இந்த ஒரு டாபிக் நம்ம எடுக்கும்போது இதுல நம்ம ஒவ்வொருத்தருமே அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையவே இருக்கு. சோ அந்த விஷயங்களுக்கான வீடியோஸ் இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். சோ மெயினா இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு டாபிக் அப்லோட் பண்றதுக்கான காரணம், நீண்ட நாட்களாகவே இத்தா பற்றி வீடியோ போட சொல்லி ஒரு சகோதரி கேட்டுட்டே இருந்தாங்க. சோ அவங்களுக்காகவும் இன்னும் பாத்தீங்கன்னா இதை பற்றி தெரியாதவர்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பதிவு. சோ முதல்ல இத்தா என்றால் என்ன, இந்த ஒரு கேள்விக்கு நம்ம வரும் பொழுது இத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காத்திருத்தல் அல்லது மறுமணத்திற்காக காத்திருத்தல். சோ இந்த இரண்டு அர்த்தங்களுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ இத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். சோ நடைமுறையில செயல்முறையில இத்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கணவனை இழந்த பெண்ணோ அல்லது விவாகரத்து ஆன பெண்ணோ குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கொள்வது, செய்யாமல் இருப்பது தான். ஸோ அப்படி அவங்க தவிர்த்து கொள்ளக்கூடிய, செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க காத்திருக்காங்க பாருங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இத்தா அப்படிங்கிறது இதுதான். அடுத்து பெண்கள் எதற்காக எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும், இந்த ஒரு விஷயத்திற்கு வரும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விவாகரத்து ஆன பெண்களும் கணவனை இழந்த பெண்களும் தான் இத்தா இருக்கணும். சோ முதல்ல நம்ம கணவனை இழந்த பெண்கள் எத்தனை நாட்கள் இத்தா இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ பொதுவாகவே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எத்தனை நாட்களுக்கு இத்தா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு வரும் பொழுது அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான், உங்களில் யாரேனும் உங்கள் மனைவியரை விட்டு இறந்து விட்டால் அம்மனைவியர் 4 மாதமும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். காத்திருக்கும் தவணை காலம் முடிந்து விட்டால் அவர்கள் தங்கள் காரியத்தில் ஒழுங்காக எதையும் செய்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சோ இந்த ஒரு குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்கன்னு சொன்னா 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழக்கும் போது அந்த ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இத்தா காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுமையாகவே வேறுபடும். சோ இதை பற்றி அல்லாஹ் அவனுடைய திருமறையில என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது, இத்தா இருக்கும் பெண்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் முழுமையாக நம்புபவர்களாக இருந்தால் அவர்கள் கருவறையில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒரு பெண் தன் கணவனை இழக்கும் போது அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்பத்தை நிச்சயமாக அந்த ஒரு பெண் மறைக்க கூடாது அப்படிங்கறது தான் அல்லாஹ் இந்த ஒரு வசனத்துல தெளிவாக சொல்லியிருக்கான். சோ அப்படி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை நாட்களுக்கு இத்தா இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நம்ம வரும் பொழுது அல்லாஹ் சொல்றான், கர்ப்பிணி பெண்களின் இத்தா இருக்கும் தவணை காலம் பிரசவிக்கும் வரையிலாகும் என்பதாக சொல்றான். சோ இந்த ஒரு குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில ஒரு பெண் தன் கணவனை இழக்கும் போது அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பிரசவிக்கும் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்னா கட்டாயமாக இத்தா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துடுறாரு, அப்போ அந்த பெண் வந்து 3 மாதமோ 4 மாதமோ கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்ப காலம் முடிந்து குழந்தை பிறக்கும் வரைக்குமே பாத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த ஒரு பெண் இத்தால இருக்கணும். குழந்தை பிறந்த பிறகுதான் அவங்க இத்தாவை முடிக்கணும்.
அதே நேரத்துல ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்காங்க, தன்னுடைய கணவர் இறந்துடுறாரு, அவர் இறந்த 2 நாட்கள்ல 3 நாட்கள்லயே குழந்தை பிறந்துருது அப்படின்னு சொன்னா, அந்த 2 நாட்கள் 3 நாட்கள் மட்டுமே அவங்க இத்தா இருந்தா போதும், குழந்தை பிறந்ததற்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம்னா இத்தாவை தாராளமாக முடித்து கொள்ளலாம். சோ கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் கணவனை இழந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா, கணவன் இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இத்தா காலம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். அது நீண்ட நாட்களாகவும் இருக்கலாம், குறைந்த நாட்களாகவும் இருக்கலாம். அவங்க எத்தனை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்தே அது அமையும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது ஒரு பெண் தன் கணவனை இழக்கும் போது அவங்க மாதவிடாய் நின்ற நிலையில் இருந்தாலும் இன்னும் பாத்தீங்கன்னா இனி அவங்க கருவுறவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவங்களுக்கான இத்தா காலமும் பாத்தீங்கன்னா முழுமையாகவே வேறுபடுது. சோ இதை பற்றி அல்ல அவனுடைய திருமறையில என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, உங்கள் பெண்களில் எவரேனும் மாதவிடாயின் நம்பிக்கை இழந்து இனி கருவுருவாளா என்று சந்தேகப்பட்டால், அப்பெண்களுக்கும் மாதவிடாய் ஏற்படாத பெண்களுக்கும் இத்தா இருக்கும் தவணை காலம் 3 மாதங்கள் ஆகும் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான். சோ தன் கணவனை இழக்கும் போது ஒரு பெண்ணானவங்க இனி மாதவிடாய் ஏற்படாது அப்படிங்கிற நிலையில இருந்தாலும், இனி கருவுறவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கான இத்தா காலம் அப்படிங்கிறது 3 மாதங்களாக இருக்கு. சோ முதல்ல நான் சொன்ன மாதிரி பொதுவாக கர்ப்பிணியாக இல்லாமலும், இப்ப நான் சொன்ன இந்த 2 காரணங்களும் இல்லாமலும் ஒரு பெண் தன் கணவனை இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். அடுத்து ஒரு பெண் தன் கணவனை இழக்கும் போது கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க தன்னுடைய குழந்தை பிறக்கும் வரைக்கும் இத்தா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த 2 காரணங்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்கு தன் கணவனை இழக்கும் போது அப்படின்னு சொன்னா, அவங்க 3 மாதங்கள் இத்தா இருக்கணும். சோ இந்த 3 கால அளவுகளுமே பாத்தீங்கன்னா அந்தந்த காரணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் தன் கணவனை இழக்கும் போது இத்தா இருக்க வேண்டிய கால அளவுகளாக இருக்கு. அடுத்து விவாகரத்து ஆன பெண்கள் எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா 3 விதமான விஷயங்களும் 3 விதமான கால அளவுகளும் இருக்கு. சோ முதல் விஷயம், முதல் கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டவங்களா இருக்காங்க, ஆனா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில அவங்க தன் கணவனோட இல்லற வாழ்க்கையில ஈடுபடல அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பெண் இத்தா இருக்கணுமா, இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கையாளர்களான பெண்களை நீங்கள் மனம் முடித்து அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் விவாகரத்து செய்து விட்டால் நீங்கள் கணக்கிடக்கூடிய இத்தா எனும் காத்திருப்பு காலம் எதுவும் உங்களுக்காக அவர்கள் மீதில்லை. ஆகவே அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை வழங்கி அவர்களை அழகிய முறையில் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான். சோ இந்த ஒரு குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க விவாகரத்து பண்ணிக்கிறாங்க, ஆனா அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஈடுபடல அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மனைவியானவங்க, அந்த ஒரு விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணானவங்க இத்தா இருக்கணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது. இத இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு வசனமானது தெளிவாகவே விளக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது நிக்கல, ஹைலுடைய நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க எத்தனை நாட்கள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு வரும்போது அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் தங்களுக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதாக. சோ இந்த ஒரு நிலையில, அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண், ஆனா ஹைலுடைய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கு, மாதவிடாய் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க எத்தனை நாட்கள் இத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது
மூன்று மாத விடாய் காலம் வரைக்கும் அவங்க இத்தா இருக்கலாம் அல்லது மூன்று மாத விடாய் ஏற்பட்டு அது நின்ற பிறகு அந்த கால அளவு வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்னா கட்டாயமாக இத்தா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண், ஆனா அவங்களுக்கு ஹைல் அப்படிங்கிறது மாதவிடாய் அப்படிங்கிறது நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எத்தனை நாட்கள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு வரும் பொழுது நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாருங்க, அதே ஒரு விஷயம்தான், அதே ஒரு வசனம்தான் இதற்கும் பொருந்தும். சோ இந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் மூன்று மாத காலம் பாத்தீங்கன்னா இத்தா இருக்கணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இத்தா இருக்கக்கூடிய கால அளவாக இருக்கு. இன்னும் இது சம்பந்தப்பட்ட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கான வீடியோஸ் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது ரிலேட்டடா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.